என்னுடைய 10th மேக்ஸ் லெசன் 4ல பயிற்சி 4.3ல சயின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு கொஸ்டின் பாருங்கள். ஒரு பெண் விளக்கு கம்பத்தின் அடியிலிருந்து 6.6 மீட்டர் தொலைவில் உள்ள கண்ணாடியில் விளக்கு கம்ப உச்சியின் பிரதிபலிப்பை காண்கிறாள். 1.25 மீட்டர் உயரமுள்ள அப்பெண் கண்ணாடியிலிருந்து 2.5 மீட்டர் தொலைவில் இருக்கிறாள். கண்ணாடியானது வானத்தை நோக்கி வைக்கப்பட்டுள்ளது. ஸோ அப்பெண் கண்ணாடி மற்றும் விளக்கு கம்பம் ஆகியவை எல்லாம் ஒரே நேரக்கூட்டில் அமைதியாக எடுத்துக்கொண்டால் விளக்கு கம்பத்தின் உயரத்தை காண்க. ஓகே, ஸோ கொஸ்டின் விட்டுருக்குங்க. இல்லை நம்ம இந்த படம் மட்டும் வந்துட்டு அப்படின்னா ரொம்பவே சம் ஈஸி தான். ஸோ ஓகேவா, சும்மால பார்க்கலாமா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பெண் விளக்கு கம்பத்தின் அடியிலிருந்து, அதாவது விளக்கு கம்பம் மென்ஷன் பண்ணிக்கோங்க, இந்த விளக்கு கம்பத்தின் அடியிலிருந்து 6.6 மீட்டர் தொலைவில் உள்ள கண்ணாடியில். அப்போ இது அடியிலிருந்து 6.6 மீட்டர். அப்போ இங்கேருந்து 6.6 மீட்டர் தொலைவில் உள்ள, ஸோ எனக்கு இந்த லென்த் வந்து 6.6 மீட்டர் தொலைவில் உள்ள கண்ணாடியில். அப்போ இது நமக்கு என்னது? கண்ணாடி. விளக்கு கம்ப ஒற்றியின் பிரதிபலிப்பை காண்கிறோம். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த கண்ணாடியில் இதோட பிரதிபலிப்பு, இதோட பிம்பத்தை என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. ஓகேயா, ஸோ இது பண்ணுறோம். ஃபஸ்ட் மஸ்ட் விளக்கம்பம் இருக்குது, 6.6 மீட்டர் தொலைவில் கண்ணாடி இருக்குது, புரியுதுச்சா? அப்புறம் எனக்கு 1.25 மீட்டர் உயரமல்ல அப்பெண், பெண்ணுக்கு அந்த பெண்ணோட உயரம் வந்து 1.2 மீட்டர். ஸோ என்ன பண்ணுறது, இதுதான் அந்த பெண். ஓகே, அப்போ என்ன பண்ணுறாங்க, 1.5 மீட்டர் உயரம் உள்ள அந்த பெண் வந்து கண்ணாடியிலிருந்து 2.5 மீட்டர் தொலைவில் நிற்கிறாள். ஸோ அந்த பெண் எங்கே நிற்கிறாங்க, கண்ணாடியிலிருந்து 2.5 மீட்டர் தொலைவில். ஸோ என்ன பண்ண, இங்கே தான் நிற்கிறாங்க, இது பெண் நிற்கிறாங்க, இது பெண். ஸோ இதுதான் அந்த சின்ன பொண்ணு, இது கண்ணாடி, இது விளக்கமாதோட அடிப்பக்கம், புரிஞ்சிருச்சா? ஸோ கண்ணாடியிலேருந்து 2.5 மீட்டர் உயர் தூரத்தில் அந்த பெண் நிற்கிறாங்க. அவங்க உயரம் அளவு 1.25 மீட்டர் வந்து பெண்ணோட உயரம். ஓகேவா, ஸோ பாருங்கள், கண்ணாடியானது வானத்தை நோக்கி வைக்கப்பட்டுள்ளது. ஸோ என்ன பண்ண, மேல்புறமாக வானத்தை பார்த்து கண்ணாடி இங்கே இருக்குது. அப்பெண், ஸோ பெண், கண்ணாடி, விளக்கம்பம், மூன்று எப்படி இருக்குது, ஒரே நேரக்கூட்டி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, எல்லாமே கீழே நம்ம எழுதியிருக்கோம், புரிஞ்சிருக்கோம். இது மூணுமே எப்படி இருக்குது, ஒரே நேரக்கூட்டி இருக்குன்னு புரிஞ்சிட்டோம், புரியுதா? இது பெண் கண்ணாடி, இது விளக்கம்பத்தின் அடிப்பக்கம். ஓகேவா, ஸோ என்ன கண்டுபிடிக்கணும், விளக்கம்பத்தின் உயரம். ஸோ இப்போ என்ன பண்ணும், இந்த உயரம் பிக்யூ இருக்குல்ல, இதுதான் உயரம். ஸோ இதான் நம்ம சின்ன நம்ம கண்டுபிடிக்கணும், ஹச்சு எடுத்துக்கலாமா? புரிஞ்சிருச்சா? இப்போ ரெண்டு முக்கோணம் இருக்குது, நம்ம என்ன செய்யணும், எல்லா வேலையும் கொடுத்துட்டாங்க, ஹச்சோட வேலையும் உயரம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? ஸோ பாருங்க, இப்போ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பிஏ வேலையை வந்து 1.25 மீட்டர். ஓகேவா, அதே மாதிரி சிபி வேலையை வந்து 2.5 மீட்டர், சிபி 6.6 மீட்டர், அதே மாதிரி பிக்கு வந்து ஹச், அப்படின்னா இதோட ஹச், இதோட உயரம் விளக்கம்பத்தின் உயரம் ஹச் நம்ம எடுத்துக் கொடுக்கணும். ஸோ ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், வடிவத்தேவைக்கான ஏஐ விதியின்படி நமக்கு என்ன முக்கோணம் கொடுத்துருக்காங்க, 2 முக்கோணம் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், சிபிஏ இது ஒரு முக்கோணம், சிபிக்யூ. ஓகே, நான் என்ன எதுக்காண்டி சியை வச்சது அப்படின்னா, சி தான் 2 முக்கோணத்துக்கும் பொதுவான புள்ளி. ஓகே, அப்போ என்ன பண்ணோம், சியை வச்சு தான் நம்ம 2 முக்கோணம் ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். ஓகேயா, சிபிஏ. ஓகே, ஏன் பிஏ எழுதணும் அப்படின்னா, இது வந்து 90 டிகிரி, செங்குத்தாக இருக்குது அப்படி தானே, அதுமாதிரி இங்கே பி வந்து 90 டிகிரி. ஸோ பியும் பியும் 90 டிகிரி இருக்கிறதால என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் நம்ம முதல் பாருங்கள், முதல் முக்கோணம் சி, ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், பொது புள்ளிங்கிறதால சி முதல் எழுதிக்கோங்க. பிங்கிறது கோணம் இருக்குது, கோணம் எதுன்னு செய்யணும், கோணம் இருந்தாலே அந்த புள்ளிங்க சென்ட்ரில் எழுதணும். ஸோ பியை சென்ட்ரல் எழுதியிருக்கும், மிச்சம் ஏ இருக்குது. அப்போ இந்த முக்கோணம் வந்து சிபிஏ, மற்றும் இந்த பெரிய முக்கோணம் பாருங்க சி, இங்கே எனக்கு இந்த பி வந்து 90 டிகிரி. அப்போ என்ன, பிங்கிறது ஒரு கோணம், அப்போ அதை நம்பணும், நம்ம சென்ட்ரல் எழுதணும். அப்போ சிபிக்யூ, இப்போ 2 முக்கோணம் ஆகியவற்றில் வடிவத்திற்கான விதியை வந்து நம்ம அந்த விதியை எழுத போகிறோம். எழுதலாமா? எப்படி இருந்தாலும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதில் என்ன பண்ணுவோம், முதல் 2 புள்ளி எடுத்துக்கோங்க. ஸோ தர்ஃபோர் சி பி பை, இங்கே என்ன பண்ணுவோம், சிபி. ஸோ சிபி இது இருக்கும் ஈக்குவல், நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 1, 2 எழுதிட்டோமோ, இப்போ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஸோ சிஏ பை, அதே மாதிரி இங்கேயும் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும், சிக்யூ ஈக்குவல் டு, அப்புறம் ரெண்டாவது லாஸ்ட்டும். இப்போ எனக்கு பிஏ பை, இங்கே என்ன பண்ணும், பிக்யூ. இந்த இப்போ என்ன பண்ண, இந்த மூணு வேலையில் இன்றைக்கி ஏதாவது 2 ஈக்குவல் இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம். ஓகேயா, ஃபஸ்ட்டு எழுதிக்கலாமா? முதல்ல சிபி பாருங்கள், சிபி வேலையில் இருக்குது 2.5 மீட்டர், அதாவது 2.5 பை சிபி, சிபியில் இருக்குது 6.6 மீட்டர். ஸோ 6.6 ஈக்குவல் டு சிஏ. ஸோ சிஏ வேலையை நமக்கு கொடுக்கல, சிக்யூ வேல்யூ எல்லாம் பாருங்கள், சிஏவும் சிக்யூவும் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், இந்த நம்ம இந்த பாயிண்ட் எடுத்துக்க வேண்டாம், லாஸ்ட் எடுத்துக்கலாமா, பிஏ. ஸோ பிஏ எவ்வளவு, 1.25, 1.25 பை பிக்யூ எவ்வளவு, விளக்கம் வச்சு உயரம் தானே. அப்போ என்ன பண்ணும், ஹச் எடுத்துருப்போமா? ஸோ பிக்யூ என்ன பண்ணும், ஹச் போட்டுக்கோங்க. ஸோ பிக்யூ வேல்யூ வந்து ஹச்சு. நம்ம கண்டுபிடிக்கலாமா, இப்போது குறுக்கு பறிக்கலாமா, ஹச்சு இன்ட்டு 2.5 வந்துடுமா?
ஸோ ஹைத்து ஹச் இன்ட்டு 2.5 ஈக்குவல் டு, இங்கே பிரிக்கலாமா? ஸோ 1.25 பெருக்கல் 6.6. ஸோ பிரிக்கலாமா? ஸோ ரெண்டே பெருக்கிற அப்படி என்ன கிடைக்கும், 8250 கிடைக்கும். என்ன பண்ணணும், இங்கே 2 சுரந்தள்ளி புள்ளி வைக்கணும், இங்கே 1 சுரந்தள்ளி புள்ளி. ஸோ என்ன பண்ண, மொத்தமாக 3 சுரந்தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ என்ன அர்த்தம், இங்கேருந்து 3 சுரந்தள்ளித்தனா இங்கே வருமா? அப்போ 8.25 ஆன்சர் கிடைக்கும். அதாவது ஹைச் இன்ட்டு 2.5 ஈக்குவல் டு இங்கே கிடைக்கும் 8.25. ஓகேயா? இப்போ என்ன பண்ண, நம்ம ஹச் தான் வேணும். ஸோ ஹச் ஈக்குவல் டு இது வகுத்தில் கலந்துருங்க. அப்போ 8.25 பை 2.5 கிடைக்கும். ஓகேயா? இப்போ என்ன பண்ண, நமக்கு இந்த சாணம் போதுக்காண்டி மேல் நினச்சோம், மேலே 100 ரன் பறக்கிறோம், அதேமாதிரி கீழேயும் 100 ரன் பறக்கிறோம். ஸோ இப்போ நம்ம புள்ளி எடுக்கக்காண்டி இப்போ இங்கே 825 பை கீழே வந்துடும் 250 கிடைக்கும். ஓகேயா? ஸோ இது நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர்னா, உயரம் ஈக்குவல் டு 3.3 கிடைச்சிடும். ஸோ கட் பண்ணிங்கன்னா 3.3 மீட்டர். ஸோ பாருங்கப்போ விளக்கு மற்ற உயரம் வந்து 3.3 மீட்டர் அப்படின்னு சொல்லி ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகேவா? அப்படியே சமாளம் சால்வ் பண்ணி பாருங்கள். டவுட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதிர்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.